ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 12 தேதி ஆகிய நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேக திருவிழா நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மின் பராமரிப்பு பணி காரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் நாளை காலை 9 முதல் மதியம் 2 வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு ஏப்ரல் 13 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் இன்னும் நீங்கவில்லை என்றும் மீண்டும் பரவி வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 அமைச்சர்களை மாற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கற்றல் இடைவெளியை குறைக்கும் வகையில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை மேலும் 6 காலம் நீட்டிக்க இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அதிமுக நீக்கியது செல்லும் என்று சென்னை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற கல்வியாண்டில் மேலும் 10 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது என்றும், மேலும் மாநில அளவில் சென்னை அறிவியல் விழா நடத்தப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 3 கட்ட உட்கட்சி தேர்தல் வருகின்ற 16 தேதி நடைபெறும் என்று ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அவர்கள் அறிவித்துள்ளனர். புனித வெள்ளி, ஈஸ்டர், சித்ரா பௌர்ணமி என அடுத்த வாரம் தொடர்ந்து 4 அரசு விடுமுறை வருவதன் காரணமாக சென்னையிலிருந்து சுமார் 1000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 12 தேதியாகிய நாளை தென் மாவட்டங்கள் கோவை, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.